மானாமதுரை அருகே கிடைத்துள்ள பண்டைய கால தமிழர்கள் பற்றிய கல்வெட்டுகளை ஆவணப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் தொல்லியல் துறை சார்பில் கீழடி, கொந்தகை, அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கல்வெட்டுகள், முதுமக்கள் தாழிகள் அதிக அளவில் கிடைத்து வருகின்றன. மானாமதுரை அருகே ஆலங்குளம், காலத்து ஏந்தல், மாங்கோன் உள்ளிட்ட பகுதிகளில் ஆராய்ச்சியாளர்கள் பல கல்வெட்டுகளை கண்டறிந்துள்ளனர். இதில் மானாமதுரை நல்லாண்டவர் கோயில் வாசலில் தண்ணீர் தானம் குறித்த கல்வெட்டும், வைகை ஆற்றங்கரையில் பசுமாடு தானம் வழங்கிய பல கல்வெட்டுகள் பராமரிப்பின்றி கிடக்கின்றன. எனவே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளை முறையாக பாதுகாக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீக்கீர்த்தி கல்வெட்டுகள் கிடைக்கிறத தொடர்ந்து வரலாற்றுக்கு கிடைத்த வரவு அல்லது தரவுகளாக கொள்ளலாம். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து அறிவியல் சமூக அறிவியல்கள் அல்லது வரலாற்று அறிஞர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வரலாறு குறித்த நிறைய செய்திகளை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு அரசு தொழில்துறை இது சம்பந்தமான மெய்கீர்த்தி கல்வெட்டுகள் எல்லாம் பாதுகாத்து ஆவணப்படுத்துவது என்பதும், பிறகு தேவையான அந்த கல்வெட்டுகளுடைய அடிப்படையில் போய் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதுனாலும் வரலாற்று நம்ம ஆழம்படும். இதனிடையே பல கல்வெட்டுகள் அழிந்து வரும் நிலையில் அரிதாக கிடைக்கும் கல்வெட்டுகளை ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும், மேலும் இவற்றை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வண்ணம் காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் தொல்லியல் துறைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.